மூன்று தீர்மானங்கள் மத்திய செயற்குழுவினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு பாவண்ண அரியநேத்திரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி எடுத்திருக்கிறது. இரண்டாவது, எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் 2024 திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் ஒரு முடிவும் எடுத்திருக்காத நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் சுதந்திரமாக ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவாக கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இதற்கு முன்னர் நிகழ்ந்த விடயங்கள் சம்பந்தமாக திரு பாவண அரியநேந்திரத்திலே மட்டும்தான் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோமே தவிர மற்றவர்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக எந்தெந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இந்த தீர்மானம் தொடர்பில் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மாவை சேனாதிராசாவிடம் யாழ்ப்பாணத்தில் இன்று வினவப்பட்டது. தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்திருக்கிற தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய பொறுப்பு, அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை, குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதைவிட தமிழ் மக்கள், தமிழருடைய தேசத்தைச் சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும், நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும். அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். எங்களுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம். பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம். நாங்கள் அது எங்களுடைய, நான் இப்பொழுது உடல்நலக் குறைவாக இருக்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம். இதனிடையே நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா இது தொடர்பில் இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே 26 பேர் சேர்த்து 26 பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த 26 பேர் கலந்து 26 உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு நான் இடையிலேயே 2 மணியை போல அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். நடந்து முடிந்த பிறகு அவருடைய சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானமாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை தமிழரசு கட்சி ஆதரிப்பதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவு எடுக்கப்பட்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழரசு கட்சி முடிவெடுப்பதாக அறிவிக்கப்பட்ட போதும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. மாவே சேனாதிராஜாவுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்படவில்லை. இங்கே விடயம் என்னவென்றால், யாரை ஆதரிப்பது என்பதில் முடிவெடுப்பதற்கு முந்தி ஒரு முடிவெடுக்கும் ஒரு தீர்மானம், முடிவு தீர்மானம் எடுக்கிறதாக எல்லா அங்கத்துறைகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏனென்றால் மொத்தமாக 41 அங்கத்தவர்கள் மத்திய செயற்குழுவிலே உள்ளார்கள். அந்த 41 தலைவர் உட்பட அனைவருமாக 41 அங்கத்தவர்களிலே அங்கே வருகை தந்திருந்த 25 அங்கத்தவர்கள். விசேடமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட விடயம் அந்த வருகை தந்த அங்கத்தவர்களில் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டும். கட்சியின் தலைவர் மாவே சேனாதிராஜா 21 ஜனவரி 2024 2024 புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன், அது வழக்கில் இருக்கின்ற, அது வேறு விடயம். ஆனால் 25 பேர் பிரசன்னமாக இருக்கிறார்கள். 19 பேர் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இங்கே 6 பேர் வந்து, எனக்கு அறிய கிடைத்தது மூலம் 6 பேர் வந்து பொது வேட்பாளர் அரிநேந்தருக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். ஒரு விடயத்தை நான் இங்கே வெளிப்படையாக கூற வேண்டும் என்னவென்றால், போட்டியிலிருந்து அரிநேந்திரன் விலக வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை.
இதனிடையே பிரித்தானியாவில் நடைபெறுகின்ற கோவில் நிகழ்வில் பங்கேற்பதால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியாமை தொடர்பில் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் பத்மநாதன் சத்தியரங்கத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் மறைந்த அமரர் இரா சம்பந்தன் உயிரோடிருந்த காலத்தில் சுட்டிக்காட்டிய ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு அமைய இணைந்த வடக்கு கிழக்கில் உலக சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு தொடர்பில் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் பரிசீலித்து பார்க்கலாம் என்பதே தமது நிலைப்பாடு என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளிப்படுத்த தயாரில்லாத பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதே சால பொருத்தமானது என்பது தனது உறுதியான நிலைப்பாடு எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை தன்னகத்தை கொண்ட 3 கட்சிகள் அங்கம் வகித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு இவ்வாறு உள்ளது. 2020 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் அங்கத்துவம் வகித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்தில் பாராளுமன்றத்திற்கு 9 பேர் நேரடியாகவும் 1 தேசிய பட்டியலின் ஊடாகவும் மொத்தமாக 10 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். குறித்த 10 பேரில் தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தை பிரதி 4 பாராளுமன்ற உறுப்பினர்களில் வினோ நோகராத லிங்கம் தவிர்ந்து ஏனைய 3 எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் தரப்பு பொது வேட்பாளர் ப அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் இலங்கை தமிழரசு கட்சியினை நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களில் கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், ராசமாணிக்கம் சாணக்கியன் தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தவராச கலையரசன், அமரர் ஆர் சம்பந்தனின் வெற்றிடத்திற்கு நியமிக்கப்பட்ட சண்முகம் குகதாசன் ஆகியோர் பங்கேற்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நேற்றைய மத்திய கூட்டத்திலேயே சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன், சார்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் இலங்கை தமிழரசு கட்சியின் நேற்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.